Hello friends, இன்னைக்கு மஷ்ரூம் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் மஷ்ரூம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு தக்காளி வந்து பொடியா கட் பண்ணிருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணிருக்கேன். ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துர்க்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிச்சுக்கிறதுக்கு சோம்பு கொஞ்சம், கடுகு கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம், அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம், தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளியும் வதங்கிடுச்சு, மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம், அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு, மஷ்ரூம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் பால் சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இதை இப்பயே கூட நீங்கள் இறக்கிடலாம், அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டு சைடு டிஷ்ஷாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக வந்து மல்லித்தூள் சேர்க்குறேன், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மஷ்ரூம் கறி ரெடி ஆகிடுச்சு.
இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.